வெல்கம் டு ட்ராம் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புல்வாமா அட்டாக். இந்த புல்வாமா அட்டாக்னால வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே ஃபுல் சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 40 வீரர்களை வந்து இழந்திருக்கோம். அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 2 வீரர்கள் இழந்திருக்கோம். ஒருத்தவங்க வந்து அரியலூர், இன்னொருத்தவங்க வந்து தூத்துக்குடி. இந்த மாதிரி 2 வீரரை வந்து நம்ம இழந்திருக்கோம். இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முகேஷ் அம்பானி, வீரேந்திர சேவா, காம்பீர்லாம் வந்து இவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து அவங்க படிப்பு செலவுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் ஏதாச்சும் பே பண்ணணும், நீங்களும் எதுவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் பே பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாருமே பேடிஎம் ஆப் வச்சுருக்கீங்க. பேடிஎம் ஆப் வச்சுருந்தால் அந்த பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே அதில் வந்து சிஆர்பிஎஃப் பிரேக் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ஷன் மூலயமா வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டொனேட் பண்ணோம்னா 1000 ருபீஸ் டொனேட் பண்ணணும், இல்லைனா 2000 ருபீஸ், இல்லைனா 10,000 ருபீஸ், அப்படிலாம் இல்லை. உங்களால் முடிஞ்ச 100 ருபீஸ் முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து 100 ருபீஸ் டொனேட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கு மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆளுக்கு 1 ரூபா டொனேட் பண்ணாலே வந்து கோடிக்கணக்கு போயிடும். அதனால் உங்களால் எவ்வளவு முடியுமோ, இப்போ 100 ரூபா முடிஞ்சால் 100 ரூபா, 50 ரூபா முடிஞ்சால் 50 ரூபா, அதுமாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்கள் டொனேட் பண்ணால் போதும். அதாவது இந்த பேடிஎம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஹலோ, இப்போ வந்து புல்வாமா அட்டாக்கில் வந்து இறந்தவங்களுக்கு அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு வந்து டொனேஷன் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக பே பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு அதில் வந்து சிஆர்பிஎஃப் பிரேவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடும். உள்ளே என்ட்ரு ஆன பிறகு கான்ட்ரிபியூட்டர் நேம், கான்ட்ரிபியூட்டர் பேன், அமௌண்ட்டுங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ரிபியூட்டர் நேமில் வந்து யார் பே பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க நேமை கொடுத்துக்கோங்க. கீழே வந்து கான்ட்ரிபியூட்டர் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பே பண்ணுங்கள். நான் வந்து 100 ருபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் 100 கொடுத்துருக்கேன். மேலே வந்து பேன் கார்டு வந்து ஆப்ஷனல் தான், கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கீழே வந்து நான் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரொசீட் டு பே கொடுத்தோன்னே வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணணுமா, இல்லை யூபிஐ மூலயமா பே பண்ணணுமா, கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். கீழே நெட் பேங்கிங் கூட கேட்கும். நான் வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்டு வழியாக பே பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதனால் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்து பேடிஎம் போஸ்ட்பெய்டில் இருக்குது அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் வந்து 500 ருபீஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்து எனக்கு 100 ரூபா தான் தேவை, அப்போ வந்து அதில் பே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் நான் ப்ரொசீட்டு பே கொடுக்குறேன். ப்ரொசீட்டு பே கொடுத்தோன்னே ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து கன்ஃபார்மாக 100 ருபீஸ் பே ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணுறது. அப்படி டொனேட் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிடும், டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்து டொனேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆன பிறகு அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்களாம் டொனேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இது மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டொனேட் பண்ணலாம். நீங்கள் இதனால் வந்து வெளியில் யார்கிட்டையும் கொடுத்து டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா வெளியில் கொடுத்தா வந்து அவங்க மூலியமாக வந்து அந்த ஃபண்டு போய் சேருமா என்னன்னு தெரியாது. பட் இது மூலியமாக வந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு இந்த ஃபண்டு போயே சேரும். இந்த ஆப்ஷன் மூலயமா வந்து நீங்கள் டொனேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, அப்படி பண்ணால் எவ்வளவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்.